ஹாய் ஹாய், என்ன ஆச்சு இந்த நேரத்தில் வந்திருக்க? உள்ளவா. ரெண்டு நாளா அசோக்கிட்ட பேசவே இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருக்கு சலீம். பார்க்கணும்னு தோணுச்சு, அதான். என் மேலேயும் தப்பு இருக்கு. நீங்கள் இருக்கும்போது நானும் அசோக்கிட்ட அப்படி பேசக்கூடாது. நீ கூட சொன்னல. யோசித்தேன், அவனே வந்து பேசிட்டோன்னு இருக்கிறது பதிலாக நானே இந்த சைலன்ஸை பிரேக் பண்ணலான்னு தோணுச்சு. உடனே வந்துட்டேன். இன்னைக்கு கூட உன்னை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தான். அவன் இன்னும் உன் மேலே கோபமாக தான் இருக்கான். இப்போ போய் பேசுகிறது எனக்கு அவ்வளோ சரியாக படல, நீ யோசிச்சுக்கோ. அந்த சண்டே அவன் அப்பயே மறந்துருப்பான். இப்போ கோமே நான் ரெண்டு நாளாக ஃபோன் கூட பண்ணாததுனால தான் இருக்கும். பார்க்காம பேசாமல் இருந்ததில்ல, என்னை விட அவன் தான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பான். நான் என்ன பண்ணாலும் அவன் கேள்வியே கேட்டதில்லை. நான் தான் மேலே தானே இருக்கான். தலைவலிங்க படுத்திருக்கான், டேப்லெட் வாங்க தான் கிளம்பின. நீ வேணா காலில் வந்து பாரு. இப்போ அவனை பார்த்து பேசலன்னா என்னால் முடியல சலீம். ப்ளீஸ் பார்த்துட்டு போயிடனே. நீ போயிட்டு வேணா சீக்கிரம் வா. நான் போயிட்டு 10 நிமிஷத்தில் வந்துடுறேன். டோர் லாக் பண்ணிக்கோ. அசோக், அசோக் ப்ளீஸ் கதவை தர. நான் பண்ணது தப்பு தான். நீ வருத்தப்படுற மாதிரி நான் பேசியிருந்தா ஐ எம் சாரி. நீ எனக்கு மட்டும் நானும் பொசிசிவ்னஸ்ல அப்படி பேசிட்டேன். நிச்சயமா சந்தேகப்பட்டு இல்லை. ப்ளீஸ் அசோக் கதவை தர. ப்ளீஸ் நான் என்ன பண்ணா உன் கோபம் போவும் சொல்லு. என்ன ரொம்ப கஷ்டப்படுத்தி பார்க்குற அசோக். எனக்கு தெரியும், இருந்தாலும் இந்த நேரத்தில் எப்படி வந்து கெஞ்சிருந்தா நீலாம் எனக்கு ஃபுல்லாக பிடிக்க அசோக். அதையே புரிஞ்சிக்க மாட்டேன்ற. நான் அப்போ போகிறேன். கோவத்தில் இல்லை. நான் இங்கே நின்னா மறுபடியும் நீ வருத்தப்படுற மாதிரி ஏதாவது கிசிர்வன்ற பயத்தில் தான்.
Feel the undying romance only on Eros Now.